ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து காய்ந்த இனிப்பு ஆரஞ்சு துண்டுகள் தான். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒன்றே ஒன்று பிச்சு காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே சாப்பிடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி வெரைட்டி ஆரஞ்சு எடுத்துக்கணும். ஸ்வீட் ஆரஞ்சஸ் இந்த சாத்துக்குடி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைப் ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. சாத்துக்குடியில் கூட செய்யலாம் உங்களுக்கு. இப்போ வந்து நான் ரெண்டு எடுத்திருக்கேன். ஆரஞ்சை வந்து எப்படி கட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி எடுக்கணும். நல்லா கழுவி தொடச்சி எடுத்திருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டேன்னா இதை வந்து ரொம்ப லேசாக வெட்ட வேண்டாம், ரொம்ப குண்டாக வெட்ட வேண்டாம். இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கணும். கொஞ்சம் இப்படி சுற்றி 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 எடுத்துக்கோங்க. ஒரே திக்னஸில் வரா மாதிரி இருக்கணும்னா இப்படி ரொட்டேட் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு. இல்லைன்னா உங்களுக்கு இப்படி கையில் வச்சு கூட வெட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. கொட்டைகளை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. நடுவில் வந்து கட் ஆகிடாமல் பார்த்துக்கணும், நிதானமாக வெட்டணும். கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்தியாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று வந்து இந்த மாதிரி வந்திருக்கு, பரவாயில்ல, நம்ம இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் ரவுண்டு வெட்ட முடிஞ்ச வரைக்கும் வெட்டி எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்து ரெண்டு ஆரஞ்சை நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு, கொட்டைகள்லாம் நம்ம எடுத்தாச்சு. இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் வேகணும். அப்போ தான் அதோடய கசப்பு தன்மையெல்லாம், தோலில் கசப்பு இருக்கும், நம்ம தோலோடு தான் செய்ய போகிறோம். அந்த கசப்பை போக்குறதுக்காக அந்த தோலும் கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் இல்லை பாத்திரம், பெரிய கொஞ்சம் அகலமாக இருக்கிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி நிறைய விட்டுருக்கேன். தண்ணி கொதி வர ஆரம்பிச்ச அப்புறமா, கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறமா நம்ம ஆரஞ்சு துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற ஆரஞ்சு துண்டுகளை சேர்த்துக்கலாம். ஒரு 6 நிமிஷம், 5-6 நிமிஷம் போதும். கிளறி எல்லாம் கொடுக்க வேண்டாம். எல்லா பழத்துண்டுகளும் தண்ணியில் மூழ்கி இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப கிண்டி விட்டிங்கன்னா பிஞ்சிரும் அது. இது வெந்துட்டு இருக்கிற டைமில் வேறொரு பாத்திரத்தில் நம்ம நல்லா குளிர்ந்த தண்ணீர் எடுத்துக்கணும். நடுவில் வேணும்னா நிதானமாக திருப்பி போடுங்க. ரொம்ப வேகமாக செஞ்சீங்கன்னா அது ஷேப்பு போயிடும், பிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. நான் இப்போ இதை எடுக்க போகிறேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஐஸ் துண்டுகள் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போ நிதானமாக இந்த பழத்துண்டுகள் எல்லாம் எடுத்து நான் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா ஐஸ் துண்டுகள். இந்த பாருங்கள் தண்ணி எல்லாம் வடியட்டும், நான் காட்டுறேன். தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த பாத்திரத்தில் அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு அப்போது வேகாமல் இருக்கும், இந்த சூட்டோடு வச்சிங்கன்னா இன்னும் வெந்துகிட்டே இருக்கும், கலரும் சில டைம் மாறிடும். நிதானமாக எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து இந்த குளிர்ந்த தண்ணீரில் வந்து ஒரு 5-5 நிமிஷம் வச்சுட்டு நல்லா சூடெல்லாம் போன அப்புறமா இதுலேருந்து எடுத்துடலாம். தண்ணியிலேருந்து இதை எடுத்துடணும். அப்புறமா இப்போ வந்து தண்ணியிலேருந்து நான் எடுத்துடுறேன், ஒவ்வொன்றா எடுக்கிறேன். நம்ம நல்லா இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது தோலெல்லாம். இப்போ வந்து தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு வாட்டி கூட நான் இதை எடுத்து தண்ணி போகிற டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கிறேன். தண்ணி தனியாகவே உங்களை வடிய வச்சுட்டிங்கன்னா வேண்டாம். தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குன்னா டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு காட்டன் துணி, நல்ல க்ளீன் காட்டன் துணியில் இப்படி போட்டு வைக்கலாம். இந்த சக்கரைப்பாக்கு ரெடி பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம். இந்த தண்ணியில் வந்து ரொம்பவே உங்களுக்கு சில டைம் பிஞ்சு போயிடும், தண்ணியில் ரொம்ப ஊறிட்டு இருந்ததுன்னா.
இன்னொரு பேப்பர் டவலாக நான் கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒத்தி எடுத்துருங்க. இப்போ வந்து நான் ஒரு அகலமான பேன் எடுத்திருக்கேன். பேன் வந்து குறுகலான பேன் எடுக்காதீங்க, பாத்திரத்தில் பண்ணாதீங்க. நல்லா இப்படி வாய் பெருசாக அகலமாக இருக்கிற பேன் ரொம்ப முக்கியம். இதில் வந்து நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன், ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன், இன்னும் ஒரு அரை கப்பு. இந்த கப்பில் ஒன்று ஆல்ரெடி சேர்த்துட்டு இன்னொரு அரை கப்பு, 1.5 கப்பு சர்க்கரை இந்த பேனில் இப்போ சேர்த்துருக்கேன். அதே கப்பால் 2 கப்பு தண்ணி. இப்போ இந்த சர்க்கரை கரையட்டும், தண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நிறைய விட்டுருக்கோம், ஏன்னா அந்த ஆரஞ்சு துண்டுகள் அந்த தண்ணியில் நல்லா மூழ்கி இருக்கணும், அதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருது, கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த அப்புறமா தான் நம்ம ஆரஞ்சு துண்டுகளை போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து நான் ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஆரஞ்சு துண்டுகள் எல்லாம் சேர்த்துக்க போகிறேன். ஒவ்வொரு துண்டுகளாக இல்லை சேர்த்துடலாம். இப்போ வந்து எல்லா ஆரஞ்சு துண்டுகளையும் இந்த தண்ணியில் சர்க்கரை தண்ணியில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து மொத்தமாக ஒரு 45-50 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்கள் அவங்கவுங்க ஆரஞ்சை பொறுத்து இருக்குது. இது வந்து நம்ம ஒரு 10-15 நிமிஷம் பொறுத்து திருப்பி போட்டு கொடுக்கலாம் நிதானமாக. இது அப்படியே லோ ஃப்ளேமில் இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா இந்த சர்க்கரையெல்லாம் உறிஞ்சிக்கணும் ஆரஞ்சு, அப்போ தான் நல்லாயிருக்கும், வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் ஆச்சு. மெதுவாக தேவைப்பட்டால் திருப்பி போட்டுக்கோங்க. ஆனால் திருப்பி போடும்போது ரொம்ப நிதானமாக போடணும், பிச்சிடாமல். இப்போ ஒரு 1.5 மணி நேரமாக இது லோ ஃப்ளேமில் வெந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தோல் நான் காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் நல்லா பளபளான ஆகிட்டு வருது பார்த்தீங்களா. இப்போது நல்லா ஷைனிங்காக ஆகிட்டு வருது. கொஞ்சம் ஃப்ளேமை இப்போ ஜாஸ்தி பண்ணிக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. நான் இப்போ வந்து லோ டு மீடியம், லோலேருந்து கொஞ்சம் கூட ஜாஸ்தி வச்சுருக்கேன். அப்படியே அது வேகட்டும் இன்னும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கலரெல்லாம் மாறி பளபளான இருக்குது பார்த்திங்களா, நல்ல ட்ரான்ஸ்பரண்ட்டாக, இப்படி கண்ணாடி மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக. தோல் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல ஷைனிங்காக இருக்குது, பளபளபளான இருக்குது. இப்போ வந்து எல்லாம் வெந்தா இந்த மாதிரி கலர் மாறின உடனே அடுப்பை வந்து கொஞ்சம் நான் ஜாஸ்தி செஞ்சுக்க போகிறேன். வெந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேமை ஜாஸ்தி பண்ணி விட்டுருக்கேன்னா இந்த பாருங்கள், நல்ல ஷைனிங்காக பளபளான ஆகிடுது. சர்க்கரை பாகு நல்லா கட்டியாகிடுது. இனிமேல் நம்ம இதை எடுத்துடலாம் ஒவ்வொன்றா. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை ஒவ்வொன்றா எடுத்து இதை பாருங்கள் இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கிற தட்டில் வச்சுருக்கேன். அப்போ நம்ம அடிப்பக்கமும் வடிஞ்சிடும். இல்லை நீங்கள் ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம ஓவனில் வைக்கிற அந்த கம்பி போட்ட ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது மேலே கூட வைக்கலாம். அப்போ அடிப்பக்கமும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக காஞ்சிடும். இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாகு வந்து கொஞ்சம் தான் மிச்சமாக இருக்குது. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை வந்து உங்களுக்கு ஜூஸில் எதுலையாக விட்டுக்கலாம். ஆரஞ்சு வாசனையோட நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு துண்டுகளை வந்து நான் 2 தட்டில் போட்டு எடுத்திருக்கேன். நம்ம சர்க்கரை பாகுலேயே போட்டு வெந்திருக்கு இல்லையா, சீக்கிரமே அது ட்ரை ஆகிடும். அப்படியே தட்டில் ஃபேன் கடியில் கூட வைக்கலாம், இல்லை நிழலில் கூட வச்சு காய வச்சுக்கலாம். இது காஞ்ச அப்புறமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆரஞ்சையும் தட்டுலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இல்லை, இந்த கம்பி போட்ட ஸ்டாண்டு தான் ஓவன் இருந்தால் அதுக்குள்ளே வைக்கிறது கொடுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி ரேக் எடுத்து நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அடியில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரை பாகு தான் சொட்டி விழுந்துடும் கீழே. அப்புறம் ஆறும்போது கூட அது நம்மளுக்கு அடிப்பக்கமும் நல்லாவே உங்களுக்கு காஞ்சிடும். இந்த மாதிரி இல்லை நீங்கள் தட்டிலே வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும்னா அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இல்லைன்னா சர்க்கரை பாக்கு கட்டி ஆகும்போது உங்களுக்கு தட்டோட ஒட்டிக்கும், அப்புறம் பிஞ்சிரும் எடுக்கும்போது. கொஞ்சம் அப்பப்போ திருப்பி போட்டுட்டு நிழல்லையே காய வைங்க, வெயிலில் காய வைக்க வேண்டாம். நான் வந்து ஃபேன் கடியில் தான் வச்சேன், 1 நாள் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே கூட இந்த ரேக்கில் கூட இப்படி ஒட்டிக்கும் சர்க்கரை பாகு பார்த்தீங்களா, இங்கே ஒட்டிகிட்ருக்கு. ஏன்னா நடுவு நடுவில் திருப்பி போட்டு கொடுங்க. இந்த பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த காஞ்ச ஆரஞ்சு துண்டுகள் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் சர்க்கரையை பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இப்படியே டைரெக்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா சாப்பிடவே நல்லாயிருக்கும். இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேக் பண்ணும்போது போட்டுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஆரஞ்சு டீ பண்ணும்போது ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் சும்மா சாப்பிடும்போதே வந்து நல்ல மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் வாயில் சாப்பிடும்போது. இதை வந்து சர்க்கரை பொடியில் வேணும்னா பொடித்த சர்க்கரையில் இந்த மாதிரி போட்டு நல்லா டேப் பண்ணி தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம், இல்லைன்னா ப்ளெயினாக அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு.
இப்போது சுவையான காய்ந்த இனிப்பு ஆரஞ்சு துண்டுகள் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.